அனைவருக்கும் வணக்கம். இதில் ஒரு சிக்கலோடு இருக்குன்ட்டு நம்ம போன எபிசோடை முடித்தோம். அதெல்லாம் ஒரு சிக்கலும் கிடையாதுங்க. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலீடை பொறுத்து தான் அதுக்கு ஒரு வகையான சிக்கல் இருக்குது. இதே வந்து நீங்கள் வங்கியில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் நடுவில் வந்து வித்ட்ரா பண்ணோம்னா சில ஃபெனாலிட்டிலாம் இதெல்லாம் இருக்குது. அதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பெனால்ட்டி எதுவும் கிடையாது. ஒரு சில சதவீதம் வந்து என்ன சொல்லுவாங்க, சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒரு பெனால்ட்டின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிடிப்பாங்க. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நடுவில் எடுக்க முடியாது. அது என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லாம், கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அந்த வகையான மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து எடுக்கவே முடியாது. மற்றபடி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நடுவுலே வந்து நம்மளுக்கு பணம் வேணும்னா சில எல்லா யூனிட்டையும் நம்ம விற்கணும் அவசியம் கிடையாது. சில யூனிட்டுகளை விற்று அதுக்குரிய பணத்தை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வேலையை வந்து அந்த கம்பெனியே வந்து பார்த்துக்கிடும். இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் அதுக்குரிய நிறைய வருமானம் வந்தாலும் அந்த சில குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபண்டு மேனேஜர் அவங்களுக்குரிய சர்வீஸ் சார்ஜில் வந்து எடுத்துக்கிடுவாங்க. சரி, ஓகே, இது மட்டும் தான் இருக்கா? இதில் என்ன மாதிரியான கடன் பத்திரங்கள் இருக்குன்னு ஒரு குறிப்பிட்டது இருக்குது. இன்கம் ஃபண்ட் இருக்குது, க்ரோத் ஃபண்ட் இருக்குது, கடைசியாக சொன்னதான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குன்னு நிறையா இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நல்ல பீக்கில் போயிட்டு இருக்குது, நல்ல லாபம்லாம் வருது. சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இந்தியாவில் இருக்கிற கம்பெனியை மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. ஃபாரினில் இருக்கிற கம்பெனிக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற கம்பெனிக்கு எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டுடைய நிலைமையை நம்ம கண்டிப்பான முறையில் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த நாடு வந்து ஓரளவு பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடா, அப்படி இல்லைன்னா அங்கே வந்து எந்த வித தீவிரவாதிகளோ இல்லைனா மற்ற எந்த எல்லை பிரச்சனையோ இது மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா, அடிக்கடி அந்த நாட்டில் வந்து போர் பதற்றம் இருக்கா, இந்த மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுடைய ஃபண்டு வந்து ஓரளவு வந்து சேஃபாக இருக்கும். சில பேர் நினைப்பாங்க, எதுக்குடா இதெல்லாம் போட்டு ஷேர் மார்க்கெட்டு வேணாம், எதுக்கு பிட்காயினில் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லாமா, அதெல்லாம் கடைசியில் பார்ப்போம், அதில் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா தகவல்களும் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.